இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்கோப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் மீ த்ரிஷா, வெல்கம் டு சயின்ஸ் மிக்ஸ். கேட் நோ அபவுட் திஸ். இதுதான் ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். மேலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபுல் பேஸ் வரைக்கும் இது ஃபுல்லாமே ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். இதான் பேஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலுமினேஷன் மிரர். நெக்ஸ்ட் இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பெசிமென் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த ரெண்டு லென்ஸ் இங்கே இருக்குது, இது ஒன்று எல்லோ கலர் அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ப்ளூ கலர். இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து நோஸ் பீஸ்னு சொல்லுவோம். இது வந்து பாடி டியூப் அண்ட் பாடி டியூபா. நெக்ஸ்ட் இது வந்து ஐபீஸ் டியூப். இது வந்து ஐபீஸ் டியூப். இந்த இடத்துல நம்ம லென்ஸை வந்து மாட்டிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த இடத்துல ஐபீஸ் மாட்டுவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஐபீஸ் மாட்டுவோம். அந்த ஐபீஸ் தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரெண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு இது பார்த்திங்கன்னா இது வந்து 10x வைடு ஃபீல்டில் காமிக்கும். அண்ட் இன்னொரு வந்து 15x வைடு ஃபீல்டில் காமிக்கும். இந்த ஐபீஸை தான் நம்ம இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே மாற்றி நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து கோர்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் இது வந்து ஃபைன் ஃபோக்கஸ். இது ஃபைனாக காமிக்கிறது, இது ஃபைன் ஃபோக்கஸ். அண்ட் இதை வந்து ஆம் இதை நம்ம தான் இதை வந்து இதை பிடிச்சி நம்ம தூக்கிக்கலாம். இந்த இடத்த இதை பிடிச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி பென் கூட பண்ணலாம். இது ஆம்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கிளிப். இந்த இடத்துல நம்ம இப்போ சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிளை எடுத்து நம்ம இது ரெண்டுக்கும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் இந்த ரெண்டு சாம்பிள், ஒன்று வந்து பிளான்செல், இன்னொன்று வந்து மோனோகார்டியஸ் ஆங்கியோஸ்போம். நம்ம எலிமினேஷனுக்கு மிரர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த மிரர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கும். இந்த இடத்த இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த சைடு இந்த யூஸ் பண்ணி இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணனா இது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறது தெரியுதா, இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறது அண்ட் இது வந்து ஓப்பன் ஆகிறது. இந்த கிளாஸை எடுத்துகிட்டு இந்த கிளாஸை நம்ம இப்படி எடுத்துடலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாதா மிரர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து கான்கேவ் மிரர் இருக்கும். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மல் மிரர் அண்ட் இது வந்து கான்கேவ் மிரர். அண்ட் இந்த பிளேஸுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வச்சு இந்த கிளாஸ் மிரர் வச்சுருந்தோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த எல்இடி லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட்லேருந்து நம்ம சன்லைட் மூலியமாகவும் அந்த லைட் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த எல்இடி லைட்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எல்இடி லைட் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்இடி லைட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்விட்சஸ் இருக்கும். இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளோ ஆக ஆரம்பிக்கும். க்ளோ ஆகி இந்த இடத்துல அந்த ஸ்பெசிமென் வைப்போம் இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைட் மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆனில் வச்சுருக்கோம். இந்த இதை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா லைட் வந்து லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா. இப்போ வந்து இங்கே லைட்டாக இருக்கா, இதை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் இந்த மாதிரி பண்ணோன்னா அங்கே பார்த்திங்கன்னா லைட் டார்க்காக தான், இந்த லைட் வந்து டார்க்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா பண்ணுறது தான் இது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் ஃபோக்கஸ். இந்த கோர்ஸ் ஃபோக்கஸ் எதுக்குன்னா இது வந்து மேலே இந்த மாதிரி மூவ் பண்ணும். அண்ட் இதை வந்து கீழே எவ்வளோ ஜூமிங்கோ அவ்வளோ இதை நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த மேலேயும் நம்ம இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைன் ஃபோக்கஸ் வந்து அந்த நம்ம இங்கே ஸ்பெசிஃபன் வைப்போம் இல்லையா, அங்கே வைக்கும் போது நம்மளுக்கு இது வந்து நல்லா ஃபோக்கஸாக காமிக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து மொத்தம் ரெண்டு இங்கே இருக்குது. ஒன்று வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து இங்கே ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் பேண்டு என்ன சொல்லணும்னா 10x இதில் காமிக்கும். இது வந்து 10x அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது லோ பவரில் நம்ம எப்பயுமே லென்ஸ் வந்து லோ டு ஹை தான் நம்ம வைக்கணும். இது வந்து 10x. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா இது வந்து 40x உடையது, இது ஹை பவரில் இருக்கும். இந்த வந்து லோ டு ஹை தான் நம்ம கொண்டு போகணும். இதையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நார்த் இது வந்து எதுவுமே தெரியாது, இங்கே வந்து பிளாங்காக இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வரும்போது இந்த இடத்துல இது ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் அதே இதை நம்ம மறுபடியும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணோன்னா இந்த இது ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம எல்லாம் அப்சர்வேஷன் முடிச்சிட்டோன்னா நார்மலாக இந்த இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். எந்த ஸ்பெசிமென் யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மோனோகார்ட் ஸ்டெம் டிஎஸ் ஆங்கியோஸ்போம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம இந்த இது இருக்கு இல்லையா ஐபீஸ், இந்த ஐபீஸ்லேருந்து ஒரு ஐபீஸ் நம்ம எடுத்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்பெசிமென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும்.
அண்ட் இந்த ஸ்பெசிமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு செல். இப்போ நம்ம இது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் கிளிப்பை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது நம்ம இந்த ஸ்பெசிமன் இங்கே வச்சுக்கலாம். அந்த சென்டரில் ரவுண்ட் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிளிப்பை நம்ம இது ரெண்டு சைடும் மாட்டிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்பெசிமன் இதை பார்த்திங்கன்னா நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஐபிஎஸ் இது இருக்கலையே அதை மாற்றிக்கலாம். இந்த இது எடுத்துகிட்டு நார்மலாக இது கேப்பாட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நம்ம பார்த்தோன்னா லைட் ஆன் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இது இதோடது கொஞ்சம் வைடாக நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்பெசிமன் வச்சதுக்கப்புறமா லைட் பார்த்திங்கன்னா லோ டு ஹை வைப்போமா. லோ வந்து எல்லோ, அந்த ஹை வந்து இது. நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது இது இப்போ இந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லோ இதில் லோ. இப்போ இந்த ஐபிஎஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த வழியை நம்ம இப்படி பார்ப்போம். இந்த ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இதை நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்க்கலாம். கோர்ஸ் ஃபோக்கஸை நம்ம எதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபோக்கஸ் பக்கத்தில் போகுது. இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிமனுக்கு பக்கத்துலையே இருக்கா இது. இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னும் பக்கத்தில் போகும். எல்இடி லைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம டார்க்காக வச்சுக்கலாம். இது வழியாக அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த ஐபிஎஸ்ஸோடைய பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம் டிஎஸ் ஆங்கியோஸ்பர்முடைய இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும் போது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிளான்ட் செல் இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெசிமன் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா இந்த இதோட மைக்ரோஸ்கோப் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு கேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is bye from Trisha. Science Mix Cat know about this.